கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். ஆளுநர் அவர்கள் தமிழகத்தினிடம் சரணடைந்து விட்டார் அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா சரணடைந்து விட்டார் அப்படின்றத விட ஒரு சீன் வரும் ஒரு காட்சியில், அட படித்தே விட்டான் ஐயா அப்படின்ட்டு வடிவலோட காமெடி ஒன்று இருக்குது, அதுதான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுநர் அவர்கள் இப்போ பேசியிருக்கிறது எந்த அளவுக்கு முதல்ல பேசுனதுக்கு முற்றிலும் முரணாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுநர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் 2022 இப்போ ஆரம்ப காலகட்டம் கூட தேவையில்ல, போன வருஷத்தில் தேநீர் விருந்துக்கு அழைத்தப்போ கூட அந்த தேநீர் விருந்து அந்த அழைப்பில் கூட அவர் தமிழகத்தினுடைய லட்சணையையும் அப்புறம் தமிழ்நாட்டு ஆளுநர் அப்படின்ட்டு தான் குறிப்பிட்டிருந்தார். அதற்கப்புறம் நம்ம ஆளுநருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, தமிழ்நாடை தான் தான் திருத்த போகிறதா நினச்சிக்கிட்டு என்ன சொன்னார், தமிழ்நாடு தமிழ்நாடு அல்ல தமிழகம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் அல்லாது இப்போ ரீசண்டாக பொங்கல் நடைபெற்றது, பொங்கலில் என்ன பண்ணார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய லட்சணம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அப்படின்ட்டு குறிப்பிடாமல் தமிழகம் தமிழகத்தின் ஆளுநர் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தாரு. சில பேர் அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருந்தாங்க, என்னென்னா தமிழ்நாடு தமிழகம் எல்லாம் ஒன்று தானே அப்படி என்ன, அதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு ஒரு சில பேர் அவர் தெரியாத இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. தெரியாத இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இதை அப்படியே ஒரே அடியாக புறந்தள்ளிட முடியாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தேநீர் விருந்துக்கு அழைக்கிறப்ப அதனுடைய அழைப்பில் நீங்கள் தமிழ்நாட்டு ஆளுநர் அப்படின்ட்டு குறிப்பிட்றீங்க, தமிழகத்தினுடைய லட்சணையை இது பண்ணுறீங்க. அப்போ அந்த இதுவை இந்த தடவை எப்படி உங்களால் புறக்கணிக்க முடியும், இது வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ளப்படுமா, வேறுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஆளுநர் அவர்கள் நினச்சிருப்பாரா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை, அது திட்டமிட்டு செய்யப்பட்டது. அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா தமிழகத்தை வந்து நம்ம என்னன்னாலும் இது பண்ணிடலாம், நம்ம தான் வந்து திருத்த போகிறோம் அப்படின்ட்டு தமிழகத்தை நினச்சிட்டு ஆளுநர் வந்தாரா என்ன அப்படின்ட்டு தெரியல. ஆனால் தமிழகம் அவருக்கு சரியான பாடத்தை இந்த பொங்கலில் புகட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம குறிப்பாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு கோலத்துலேயும் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்துச்சு. இதற்கு முக்கியமான காரணம் திமுக அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்றத பரப்பணும் அப்படின்ட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அதற்காக போட்டிகள்லாம் வேறு நடைபெற்றுச்சு. அப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த தமிழ்நாடு அப்படின்ற ஹேஷ்டாக்கும் ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜனாதிபதிக்கிட்ட போயிட்டு கோரிக்கையெல்லாம் எடுத்தாங்க. அதனுடைய விளைவாக இவர் இங்கேருந்து 2 தடவை டெல்லிக்கு போயிட்டு பயணம்லாம் சென்று வந்தார். இதன் விளைவாக என்னாச்சு பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் ஒரு கெட்ட பேர் தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க இதன் மூலயமா வேற எதனா எதிர்பார்த்தாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் இங்கே தமிழகம் இங்கே என்ன எதிர்பார்த்துச்சோ அதை அவங்க கிட்டே கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். நாங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுவாக நாங்கள் மாறுறதுக்கு சாத்தியம் இல்லை, இங்கே என்ன இருக்கோ அதுபடி நீங்கள் மாறுங்க அப்படின்ட்டு தமிழகம் ஆளுநருக்கு மட்டுமல்லாது பிஜேபிக்கும் சரியான பாடத்தை புகட்டியுள்ளது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஆளுநர் என்ன நினச்சி சொன்னார்னா, நமக்கு இந்த மாதிரிலாம் எதிர்த்தா தமிழகத்தை எதிர்த்தா, ஏன்னா தமிழகத்தில் தானே பிஜேபிக்கு ஆட்சி வர முடியல, இப்போ எதிர்த்தா ஒரு முடிஞ்ச அப்புறம் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற நோக்கில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே மேலே ஒன்றியமே என்ன பண்ணியிருக்கு, அவரை கூட்டு இப்போ அவங்கக்கிட்ட ஆளாட்டாத, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஆள் அப்படின்ட்டு கூட்டு கண்டித்து சொன்னதின் விளைவாக இப்போ தமிழகத்தினுடைய ஆளுநர் இங்கே வந்து என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது மேலும் குறிப்பிடத்தகுந்தது. இங்கே குடியரசு தின விழா அழைப்பதல்ல தமிழகத்தினுடைய லட்சணம் இடம்பெற்றிருக்கு, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஆளுநர் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோட நிறுத்திட்டார் ஆளுநர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் வேறு பெருசாக எடுத்துக்கிட்டீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு என்றைக்குமே தமிழ்நாடு தான், தமிழர்கள் தான் எல்லா இடத்துக்கும் போனால் சிறந்து விளங்குறார்கள் அப்படின்ட்டு இப்போ தமிழகத்தை போற்றி துதிப்பாட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தமிழகத்தினுடைய ஆளுநர் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ தமிழ்நாடு என்றும் யாருக்கும் அடிபணிஞ்சு போகாது, நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ப அப்படியே பொத்தாம் போக்கில் ஆஹா அப்படின்ட்டு உங்களுக்கு இசைந்து போகாது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநருக்கு நிரூபித்து விட்டார்கள் அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் என்பவர் யாருக்கானவர் என்பது இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைக்கிறேன். அவருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது, இது மட்டும் இல்லாமல் கூடுதலான செய்தி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து மாற்றப்பட வேண்டும், ஆளுநர் வந்து மாற்றப்படுக போகிறார்கள் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள்லாம் யாராவது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் எம்பியாக இருக்கிறதுனால டெல்லியிலேருந்து தகவல் வந்துச்சா என்ன அப்படின்றது தெரியல. ஆளுநர் என்பவர் மாற்றப்பட வேண்டும் அப்படின்றதும் இங்கே பலனுடைய கோரிக்கையாக இருக்குது. உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஆளுநருடைய இந்த செய்கைகள், அதாவது இப்போ மீம்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிருக்கு, ஓல்டு ஆளுநர், மிடில் ஆளுநர், ரீசன்ட் ஆளுநர் அப்படின்ட்டு மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த ஆளுநரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கோப்பாசிய சேனலோட இணைந்திருங்கள். நம்ம கோப்பாசிய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.